தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம செர்னோபில் அணு உலை விபத்து சம்பந்தமாக சில தகவல்களை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் மூலமாக நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். பொதுவாகவே அணுக்கள் அப்படின்னா என்னென்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதனோட வீரியம் எப்படி இருக்கும், அதனுடைய பயன்பாடு நமக்கு எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருந்தும் அந்த அணு உலையில் சில நேரங்களில் விபத்துகள் நிகழக்கூடியதாக தான் இருக்குது. அதுபோன்ற நிகழ்வுகள் நடந்தால் அந்த நாடு எந்த அளவுக்கு மாற்றப்படும், அதாவது முழுமையாக அழிக்கப்படும், இது போன்ற பிரச்சனைகளில் நம்ம கண் கூட பார்க்கணுன்னாக்கா நம்ம பின்னாடி கொஞ்சம் போய் தான் ஆகணும். அந்த காலத்துக்கு, அதாவது 1986 ஏப்ரல் 26 தேதி அன்றைக்கி என்ன நடந்தது செர்னோபிலில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த செர்னோபில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைய சோவியத் ஒன்றியமாக இருந்த உக்ரைனில் பிப்பியாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அருகில் தான் இது இருந்தது. விபத்து எப்படி நடந்தது அப்படிங்கிற பார்க்கறது முன்னாடி அந்த ஊரில் எத்தனை அந்த அணு உலைகள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 4 அணு உலைகள் இருந்தது. அந்த 4 அணு உலைகளில் ஒன்றில் நடந்ததில் உள்ள விபத்து தான் இன்றைக்கி அந்த இடமே வாழ முடியாத இடமாக போனதற்கான காரணமாக இருக்குது. சரி, இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அந்த விபத்து நடந்ததுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது என்னென்னு பார்த்தோம்னாக்கா, அந்த 4 அணு உலைகளில் ஒரு அணு உலையில் உள்ள அந்த குளிர்சாதனம் வந்து செயல்படாமல் போனது தான் முக்கிய காரணமாக இங்கே சொல்லப்படுது. அந்த குளிர்சாதனம் சரியாக செயல்படாமல் போனதுனால அதில் நடந்த இந்த வெப்ப அதிகரிப்பானது அணு உலையில் மையம் வந்து உருகக்கூடிய அளவுக்கு ஆரம்பித்ததாக இருந்தது. இந்த விபத்து சரியாக எத்தனை மணிக்கு நடந்ததுன்னு பார்த்தோம்னா, 1986 ஏப்ரல் 26 தேதி அன்று அதிகாலையில் 1:23 நடந்ததாக அந்த புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது. அன்றைக்கி அந்த அதிகாலையில் ஒரு 3 மணி நேரம் இந்த செயல்பாடானது தொடர்ந்து நடந்திருக்கு. அதாவது இந்த வெப்பத்தோட செயல்பாடானது அளவுக்கு அதிகமாக போய் அது உருகக்கூடிய நிலைக்கு வந்த பிறகு தான் இந்த ஒரு வெடிப்பே நிகழ்ந்திருக்கு. அது எப்படி நடக்குதுனாக்கா, அந்த உலையில் உள்ள பிளாக்குகள் எல்லாத்தையுமே அது தீப்பற்ற செஞ்சிருக்கு. அந்த தீப்பற்றப்பட்ட அந்த பிளாக்குகள்லாம் வெடிக்க வச்சதுக்கப்புறம் தான் இது போல் ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு. இந்த வெடி விபத்து ஆரம்பித்த உடனே சுமார் 70 வகையான கதிர்வீச்சு பொருட்கள் எல்லாமே காற்று மண்டலத்தில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அதன் பிறகு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, காற்று மண்டலத்தில் புகுந்த இந்த கதிர்வீச்சுகளானது, அந்த கதிர்வீச்சு பொருட்களானது அங்கிருந்த நிலத்திலேயே சிதறி விழுந்திருக்கு. இது போல் சிதறி விழக்கூடிய இந்த பொருட்களானது, இந்த கதிரியக்க பொருட்களானது 10 ஹிரோஷிமா குண்டுகளுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் நிகழ்வு நடந்த பிறகு அந்த அணு உலையை ஆராய்ச்சி பண்ணுறதற்காக அந்த பிரிட்டானிய அறிவியல் அறிஞர்கள்லாம் ஆளில்லாத பறக்கும் விமானம் மூலமாக தான் சோதனை நடத்தக்கூடிய நிலவுக்கு போனது. ஏன்னா மனிதர்கள் அந்த இடத்துல போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதற்கான காரணம் என்னன்னாக்கா, அந்த அணுக்களுடைய வீரியம் தான் இதில் முக்கிய காரணமாக இருக்குது. இதுவரைக்கும் நடந்த இந்த அணு உலை விபத்திலேயே உலகத்திலேயே மிகவும் மோசமான ஒரு அணு உலை விபத்து என்னன்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செர்னோபிலை பற்றி தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்துலக அணு ஆற்றல் நிகழ்வு அளவீட்டில் 7வது நிலையை எட்டிய ஒரே விபத்தை இந்த செர்னோபில் விபத்து தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அணு உலை விபத்தால் எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விபத்து நடந்த அன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இறந்து போகிறாங்க. அதன் பிறகு அந்த விபத்து ஏற்பட்ட பிறகு அதனால் ஏற்படக்கூடிய அந்த பின் விளைவுகளால் இறந்தவோட எண்ணிக்கை என்னென்னு பார்த்தோம்னா, தோராயமாக ஒரு 2000 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. இந்த அணு உலை வெடிப்பு பிறகு அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அந்த உடம்பில் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரத்த குழாயில் வெடித்து அதிக அளவு ரத்தப்போக்கு ஏற்பட்டது, உறுப்பு சிதைவுகள் சில பேருக்கு ஏற்பட்டது, அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுற பிரச்சனை, கண்களில் புரை ஏற்பட்டது, இரத்தத்தில் இயல்புக்கு மாறான நிலைகள் ஏற்பட்டது, தோல் புற்று நோய், சீல் பிடித்து ரணமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, கதிர்வீச்சு நோய் முதலிய நோய்கள் எல்லாமே உருவாகிறதுக்கு இந்த அணு உலை விபத்து முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இந்த அணு உலை விபத்தானது மனிதர்களை மட்டும்தான் பாதித்ததா அல்லது தாக்கியதா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. இதோட வீரியம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தத காரணத்தினால அங்கே வாழக்கூடிய புல் பூண்டுகள், தாவரங்கள், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய உயிரிகள், விலங்குகள், இது எல்லாத்தையுமே முற்றிலுமாக சிதைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இது ஏற்படுத்தினது. தாவரங்கள், உயிரிகள், விலங்குகள், மனிதர்கள், இந்த அளவுக்கு இந்த தாக்குதல் இருந்திருக்குன்னா இதுக்கான என்ன காரணம், மூல காரணம்னு பார்த்தோம்னா, அந்த அணு உலை விபத்து ஏற்பட்ட பிறகு அந்த கதிர்வீச்சானது காற்றில் பறக்க ஆரம்பிக்குது. அதன் பிறகு அது அப்படியே காற்றில் பறந்து போய் நீர்கு நிலைகளில் படர ஆரம்பிக்குது. இதனுடைய காரணமாகத்தான் இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு நடந்ததாக சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த அணு உலை வெடிப்புக்கு முக்கிய காரணங்களாக சில காரணங்கள் சொல்லப்படுது. அது என்னென்னு பார்த்தோம்னா, அணு உலையானது செம்மையாக வடிவமைக்கப்படலை, அந்த டிசைனில் சில குறைபாடுகள். அடுத்ததாக அங்கே வேலை செஞ்சவங்களோட பணியாட்களான கவனக்குறைவு. அது மட்டும் இல்லாமல் அலாரம், இந்த ஒரு பிரச்சனை வருதுன்னா அலாரம் அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் அது அடித்த பிறகு கூட அவங்க காட்டினிருந்த மெத்தனம், அவங்க பணியில் அவங்க காட்டின மெத்தனம், இது போன்ற காரணங்கள் தான் சொல்லப்படுது.
இந்த சம்பவத்தில் தீயணைப்பு வீரர்கள் கூட ஒரு 29 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த அணு உலை வெடிக்க காலகட்டத்திலேயே அவங்க போய் அங்கே இறங்கி அவங்க செஞ்ச அந்த பணியானது மிக மிக பாராட்டுக்குரிய ஒரு விஷயந்தான். அப்படி இருந்தால் அவங்க முடிஞ்சு அந்த விபத்து முடிஞ்சு ஒரு 2 வாரம் கழித்து அதன் பிறகு தான் அந்த 29 பேர் இறந்து போகிறாங்க. அந்தளவுக்கு அதனுடைய அந்த வீரியமானது இருந்திருக்குங்கிறதுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டு. உண்மையிலேயே அந்த அணு உலைகளானது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்காக தான் அங்கே உருவாக்கப்படுறாங்க. ஆனால் அங்கே பணியாற்றக்கூடிய மக்களுடைய அந்த பணியாட்களுடைய கவனக்குறைவு இன்னும் சில காரணங்கள் மூலமாக தான் இதுபோல் விபத்து நடக்கக்கூடியதாக இருக்குது. இந்த விபத்து நடந்து 33 வருடம் முடிஞ்சும் கூட அந்த பாதிப்பானது அந்த வீரியமானது இன்றைக்கு அங்கே இருக்குதுன்னு சொல்லப்படுது. செர்னோபில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இன்னும் சில இடங்களில் இது போன்ற அணு உலை வெடிப்பு விபத்து நடந்து தான் இருக்குது. அதையும் இறைவன் நாடினால் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் பல புது தகவல்களுக்கு நம்மோடு இணைந்திருங்கள். நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.